ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ட்ரீட்மெண்ட் இது தான். இந்த வெயில் காலத்தில் அம்மை நோய்க்கு மருத்துவம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அம்மை நோயிலேயே என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 45% நல்ல நல்ல பிரீட் சேவல்களுடைய இளம் குஞ்சுங்களெல்லாம் நான் இழந்துட்டேன் இந்த அம்மை நோயால். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான மெடிசன் ஒன்று கிடச்சிது. அந்த மெடிசன் என்னன்றது நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான மெடிசன். ஒன் டைம் ரெண்டு டைமில் போடும்போதே பக்காவை கியூர் ஆகிடும். ரொம்ப பவர்ஃபுல். வீடியோட கடைசியில் நான் இந்த மெடிசனோட ஃபோட்டோவும் அதை பற்றி அதை எதுக்கு நான் யூஸ் பண்ணுன்றதையும் நான் காட்டுறேன். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணன் கடைசியில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கடைசியில் போயிடாதீங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மை நோய், அம்மை நோய் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளம்மை, அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பெரிய கோழிங்கள் சேவல்களுக்கு அதிகமாக வரும். முகம் ஃபுல்லாக வெள்ளை 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 வெளியாக போட்டிருக்கும், அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக கை வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், அதாவது வேப்ப மரம், சென்னை சிட்டியில் நடுவில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரமே இருக்காது. எல்லாமே சிமெண்ட் ரோடு, மேக்சிமம் தார் ரோடு இந்த மாதிரி இருக்கிறதுனால மரமெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. மஞ்சள், கட்டி மஞ்சள் வாங்கிக்கோங்க, தூள் வாங்காதீங்க. கட்டி மஞ்சள் வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, அரைச்சி அரைச்சோ இல்லை இடிச்சோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ரெண்டுத்தையுமே ஒன்றா கலந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் அதில் போட்டு கலந்து நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த திட்டுத்திட்டாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குணமாயிடும், அந்த தழும்பு மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கும் வந்து நீங்கள் குளிர்ச்சியான பொருளாக கொடுக்கணும். நம்ம குரு நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், வெறும் வயிற்றில் வெண்ணெய் கொடுக்கலாம், கொத்தமல்லி கொடுக்கலாம், இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தர்பூஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உடல் குளிர்ச்சி ஆகும். ஸோ அந்த முகத்தில் இருக்கிற தழும்பு மட்டும்தான் இருக்கும். உடல் குளிர்ச்சியானதுக்கப்புறம் அந்த அம்மை நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சிடும். இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த தழும்புக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயும் அதாவது வேப்ப எண்ணெயும் மஞ்சளும் கற்பூரமும் கலந்தது நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக குணமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதா இன்னொரு அம்மை, அதாவது இந்த இளம் குஞ்சிகளுக்கு சின்ன சின்ன விடைங்களுக்கு வரக்கூடிய இந்த அம்மை, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு அம்மையுமே பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தினால வர்றது தான். அதுலேயும் இந்த இளம் குஞ்சுகளை வந்து உடனடியாக தாக்கிடும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடனடியாக தாக்கிடும். ஸோ இதுக்கு நான் டெமோ காட்டலான்னு தான் நினச்சேன். அதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம இந்த ஜனவரியிலலாம் ப்ரீட் பண்ணியாச்சு, நிறைய இளம் குஞ்சுகள் வளர்ந்துருச்சு கொஞ்சம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது எதுக்குமே வந்து அம்மை போடாது. ஒரு சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா நான் டெமோ காட்ட முடியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மை நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணிக்கால், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அப்புறம் வெள்ளக்கழிச்சல், இந்த மாதிரி ஒரு சில வியாதி, ரத்த கழிச்சல், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர்றது கிடையாது, வரவும் விட மாட்டேன். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுருவேன். ஸோ அதனால் நான் ஓரளாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இந்த இளம் குஞ்சுங்களுக்கு வரக்கூடிய அம்மை பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் குண்டு 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 குண்டாக, கண்ணே மறைக்கிற அளவுக்கு இந்த கண் பகுதி, அப்புறம் இந்த கவுல் மூக்கு பகுதி, இந்த மூக்கு மூச்சு விடுற துவாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாடைக்கு கீழே தலைக்கு மேலே காதில், மெயினாக காதில் வரும். இதெல்லாம் அதிகமாக பெருசு பெருசாக பெருசு பெருசாக ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சின்னதாக லட்டி மாதிரி இருக்கும்.
இது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சேவல் இந்த விட குஞ்சுங்க வந்து உடல் வெப்பம் அந்த உஷ்ணம் அதிகமாகி குடல் எல்லாம் வெந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட நீர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நரம்பு மூலியமா முகமுகமா வந்து அந்த முகம் எல்லாம் கொப்பளமாயி அது வழியா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அம்மை நோயோட அறிகுறி. இது வரத்துக்கான இதுவும் இதுதான். சோ இந்த மாதிரி வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கை வைத்தியமா வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அதாவது நாம ஏற்கனவே சொல்லணும் பாத்தீங்களா, வேப்பிலை இந்த மஞ்சள் இந்த மாதிரி நீங்க அரைச்சு தடவிட்டு வரலாம். பட் உங்களுக்கு குயிக் ரிசல்ட் கிடைக்கணும், சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அதாவது ஆங்கில மருத்துவத்துல நான் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துலலாம் இதே மெடிசன் தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க வந்து மஞ்சளையும் வேப்பிலையும் அரைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மருத்துவம் தான், பட் எனக்கு கேட்கல. நானும் எவ்வளவோ பூசிட்டேன், எவ்வளவோ எடுத்து தடவிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மெட்ராஸ் அசில் கிளப் சென்னையில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய மிகப்பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாமே அதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. அது மூலியமாக தான் டோர்னமெண்ட் இதெல்லாம் நடக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய, அதாவது பெரிய பந்தயம் எல்லாமே, அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ரோஷமா, சாதாரணமாகவே சண்டை கோழிங்க ஆக்ரோஷமாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் பேர்ட்ஸ் மட்டும்தான் அந்த அசில் கிளப்புக்கு வரும், அதில் மெம்பர் ஆகுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக சண்டை விடும்போது அது மூலியமாக ஒரு டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அக்ரிமெண்ட் பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீயான் நானா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அந்த அதுலேருந்து எடுக்கிற அதில் நல்லா கிட்டத்தட்ட நிறைய களம் பார்த்து அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வர டாப் ஃபைட்டர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து கெஞ்சி கூத்தாடி அதை பிரீடுக்கு வாங்கிட்டு வருவோம். விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஒதுக்கிடுவாங்க. ஸோ ஓகே, இவர் பிரீடர்ஸ் அவ்வளோதான், இதுக்கப்புறம் சண்டை, இதுக்கப்புறம் வந்து களம் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது அவங்கள வந்து பிரீடராக அவங்க ஒதுக்கும்போது ஒரு சிலர் வந்து வெளியே கொடுத்துருவாங்க, தெரியாதவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து தெரிஞ்சவங்க கூடவே அப்படியே பிரீட் பண்ணி அவங்க பார்ட்டிக்குள்ளவே அது ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு ஒருத்தர் மூலியமா இந்த மாதிரி அசில் கிளப்ல இருந்து எடுக்கிற டாப் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரீட் பண்ணோம். பிரீட் பண்ணி நிறைய பிரீட் பண்ணுவேன், நிறைய எல்லாம் குஞ்சுங்கள் எடுப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே என் கையில் நிற்காது, எந்த ஒரு வியாதியுமே வராது. வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மை வியாதி மட்டும்தான். அந்த அம்மை வியாதி வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த காதெல்லாம் ஃபுல்லாக பொங்கி பொங்கி குண்டு குண்டாயிடும், மூக்கு பகுதியில் வந்துடும், கண்ணே மறைச்சிரும். அதுனே அந்த மாதிரி முகத்தில் வரும்போது என்ன ஆகும்னா அது கியூர் ஆகும்போது அந்த முகத்தோட வடிவமே மாறிடும். இது நீங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. இளம் குஞ்சு நம்ம பொறிச்ச குஞ்சு எடுக்கிறப்போ அப்படியே ஒரு பார்க்கறதுக்கு பீங்காவில் செஞ்ச மாதிரி அழகாக அவ்வளோ பல பல பலனாக இருக்கும். அம்மை நோய் அது இதுன்னு வந்து அந்த முகமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பின்னமாகி ஒரு கோலமாகவே மாறிடும் அது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஆங்கில வைத்தியத்தில் நம்ம கிட்ட ஒரு மெடிசன்ஸ், இது நான் எப்போ கண்டுபிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த மெடிசனை நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்த பிரீடில் இருக்கிற குஞ்சுங்களுக்கு வந்து அம்மை நோய் வரலை, நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நான் முயல் வளர்க்குறேன், சும்மா ஆசைக்காக வளர்த்துட்டு இருப்பேன். அப்படி வளர்க்குறப்ப அந்த முயலுக்கு வந்து அந்த மாதிரி வந்துருச்சு, ஒரு மாதிரி சொறி சிறங்கு, அம்மை நோய் எப்படி இருக்கும் குண்டு குண்டா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முயலுக்கு காதெல்லாம் வந்துருச்சு. அது வந்து அரிச்சிக்கிட்டே இருக்க அப்பொழுது எந்நேரமும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், முகமெல்லாம் வந்துருச்சு, அது மூக்கு பகுதி, காது ஃபுல்ல, காதுக்கு உள்ள வெளிப்பக்கத்தில் எல்லாத்தையுமே வந்துருச்சு. இது என்னடா அது புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் டாக்டர் கிட்ட கொண்டு போனேன். ஏன்னா நமக்கு முயல் வைத்தியம் தெரியாது, எங்கெங்கயோ கொண்டு போன யாரையிட்ட காமிச்சா கடைசியில ஒரு முயல் பண்ண வச்சுக்கிற நண்பர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அவரு உடனே ஒரு மெசேஜ் எனக்கு ஒரு மருந்து ஒன்னு எனக்கு போட்டோ அமிச்சாரு, இதை போட்டுங்க உங்களுக்கு சூப்பரா ஆயிடும், 2 நாள்ல கியூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் போட்டேன், பக்காவா கியூர் ஆயிடுச்சு. சரி ஓகே, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த மருந்தை நம்ம வந்து கோழிங்களுக்கு யூஸ் பண்ணா போகுமா, அது பர்டிகுலரா இந்த அம்மை வியாதி, ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு. சரி இதுல சரியாகுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கோழிங்களுக்கு அம்மா வந்துச்சு, என்ன பண்றது, நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி இவரை வச்சு ஒரு ட்ரையல் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இப்ப நீங்க எத்தனை குஞ்சு எடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு 10 குஞ்சு இறக்கிருக்கிறேன் அப்படின்னா, அந்த 10 குஞ்சுல பாத்தீங்கன்னா ஒரு சிலது நல்லா வளர்ச்சி இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப குன்றி இருக்கும், வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும்,
வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் இது கைவிட்டு போயிடும் இறந்துரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல ஏதாவது ரெண்டு மூணு குஞ்சுங்க இருக்குதான்னு கேட்டேன். இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரெண்டு குஞ்சு இருக்குது, அதுங்களுக்கும் அம்மா வந்திருக்குனாரு. அந்த செலத்தை தூக்கிட்டு வாங்க அப்படியே அப்படின்னு அவ எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல சின்ன ஒரு கூண்டுக்குள்ள அதை வச்சிருந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பீட்டாடைன் சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு, இது வந்து குடிக்க கூடாது, இன்ஜெக்ஷன் எல்லாம் போடக்கூடாது, கிளியரா கேட்டுக்கோங்க, அப்புறம் நீங்க கமாண்ட்ல கேட்கக்கூடாது. பீட்டாடைன் சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக், இதை பாத்தீங்கன்னா நீங்க காட்டன்ல தொட்டுட்டு அந்த அம்மை இருக்கிற பகுதியெல்லாம் தொடச்சி விட்டுருங்க நல்லா. இது வந்து ஃபுல்லா அந்த வெளிப்புறத்துல இருக்கிற கிருமியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு லிக்யூட் அது. இது என்ன எப்படி பண்ணணும் நீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மறு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா இதனால காட்ட முடியாது, ஏன்னா அவருடைய வேலை இளம் குஞ்சு நான் பண்ணும்போது ஷூட் பண்ணல வீடியோ, நம்ம வீட்டு பொருளாக தான் நான் பண்ணிருப்பேன், அதனால சொல்றேன் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அந்த சின்ன சின்ன குண்டு குண்டா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சொரிஞ்சு எடுத்து விட்டுருங்க. புடிங்கி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும், அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு லட்டி வச்ச மாதிரி நீட்டா அப்படின்னு வெள்ளையா ஒரு மாதிரி பூ மாதிரி வரும். வந்துருச்சுன்னா அது எவ்வளவு வருதோ அவ்வளவு பிதுக்கி எடுத்துருங்க. அப்படி வரல பிளட் வருதுன்னா அப்படியே விட்டுருங்க. உள்ள எல்லாமே ஆரோக்கியமா இருக்குது, நல்ல செல்லுகள் நல்ல செற்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க. எத்தனை இடத்துலலாம் அந்த மாதிரி இருக்கோ அத்தனை இடத்தையும் புடுங்கி விட்டுருங்க. புடுங்கி விட்டு ரத்தம் வர அளவுக்கு பண்ணி விட்டுருங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த பீட்டாடைன் போட்டு நல்லா கிளீனாக தொடச்சி எடுங்க. தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த எரிச்சல் இருக்கும், கோழி குஞ்சுங்களுக்கு உணரும் அதை, எரிச்சல் இருக்கும் லைட்டாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் கீழே காட்டுற அந்த மெடிசன்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு இயர் ட்ராப்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த காது குடையிற பஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று எடுத்துக்கோங்க. அது எடுத்துட்டு லைட்டாக தொட்டு தொட்டு அந்த அம்மை எங்கெங்கெல்லாம் குண்டு குண்டா குண்டு குண்டா வீங்கியிருக்கோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்துடுங்க. இதை வந்து இரவு நேரத்தில் வைங்க, வச்சுட்டு நைட்டு விட்டுருங்க. மறுநாள் காலையில் பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கும். ஒரு சிலதுக்கு இருக்குது அப்படின்னா மீண்டும் வந்து நீங்கள் தொடர்ந்து மறுநாள் 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 பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த மருந்து போகிறதுக்கு முன்னாடி பீட்டாடைன் வச்சு நல்லா கிளீனாக தொடச்சிடணும். தொடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த லிக்யூடை வந்து அந்த இயர்பட்ஸில் எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல சும்மா டாட் மாதிரி வச்சு விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மறு மாதிரி இருக்கிறதெல்லாமே கொட்டி போய் முகத்தோட வடிவம் மாறாமல் பக்காவாக எப்படி இருந்துச்சோ அதே கண்டிஷனுக்கு மறுபடியும் வருது. அந்த இடத்துல இருந்த தடமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் அம்மை நோய் வரலை, அதனால் உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.